ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷன் தக்ஷி. நாம் இன்றைக்கி சங்குப்பூவை வச்சு ஒரு சூப்பரான மேஜிக் டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக பெண்கள் இந்த டீயை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குணமாகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்மளோட தக்ஷன் தக்ஷி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு இந்த டீ ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது 400 ml இருக்கும். இந்த 2 கப்பு தண்ணிலையும் போடுற டீ வந்து 3 பேர் குடிக்கிறதுக்கு தாராளமாக போதும். இப்போது 1 கை அளவுக்கு சங்கு புஷ்பம் பூவை வந்து நான் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பூ எல்லாத்தையுமே இந்த தண்ணி கூட சேர்த்துடலாம். நான் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிற பூ தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த கலர் பூ கிடைக்குதோ அந்த கலர் பூவில் நீங்கள் டீ செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த பூவில் இருக்கிற நிறம் எல்லாமே அந்த தண்ணியில் அழகாக இறங்கி வரும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பூவில் இருக்கிற நிறம் வந்து அந்த தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பூவில் கொஞ்சமாக நிறம் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த பூவில் கொஞ்சம் கூட நிறம் தெரியாமல் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பூவில் கொஞ்சம் கூட நிறம் இல்லை. அந்த நிறம் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி தண்ணி வந்து நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க. வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா 1 கிளாஸுக்கு வடிகட்டி மாற்றிக்கோங்க. நாம் வடிகட்டி எடுத்த தண்ணியோட நிறத்தை பாருங்கள். க்ரீன் கலர்லேயும் இல்லாமல் ப்ளூ கலர்லேயும் இல்லாமல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதே நேரத்தில் கொதிக்க வச்ச பூவோட நிறத்தை பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்குது. இந்த மாதிரி பூ வெள்ளை கலரில் வர வரைக்கும் இந்த தண்ணியை நீங்கள் கொதிக்க வச்சுக்கிட்டால் போதும். கிட்டத்தட்ட 1-2 நிமிஷம் தான் ஆகும். இப்போது வடிகட்டி எடுத்த தண்ணி கூட லெமன் ஜூஸ் 2-3 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க. பாருங்கள், 2-3 சொட்டு விட்டாலே போதும், அந்த தண்ணியோட நிறம் அழகாக மாறி வரதை உங்கள் கண் கூடவே பார்க்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், அழகாக பர்பிள் கலருக்கு மாறிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, இந்த 2 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இது கூட சுவைக்காக 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. தேனை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சங்குப்பூ டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சங்குப்பூ டீயை நம்ம ப்ளூ டீ, மேஜிக் டீ அப்படின்னே சொல்லலாம். இதை குடிக்கிறதுனால உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த சங்குப்பூ டீயை நீங்கள் தினமும் குடிக்கணும்லாம் தேவையில்லை. எப்போல்லாம் உங்களுக்கு சங்குப்பூ கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த போல் டீ போட்டு குடிச்சுக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த டீயை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா மன அழுத்தம் குறைஞ்சி நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த சங்குப்பூ டீ ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.